بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூரத்து தாஹா 123, 124, 125 வசனம், فَمَنِ اتَّبَعَ هُدَايَ فَلَا يَضِلُّ وَلَا يَشْقَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةَ ضَنكَا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّي لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا. அல்லாஹ் சொல்லுகின்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என்னுடைய நினைவை விட்டு யார் விலகி வாழ்கிறார்களோ, என்னுடைய நினைவை விட்டு யார் விலகி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வர், அல்லாஹுடைய நினைவை விட்டு விலகி வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படும். உலகத்தில் வேண்டுமானால் செல்வத்தோடு, வசதியோடு, நிம்மதியோடு ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம். ஏன், இந்த உலகத்திலே எது கிடைத்தாலும் அது ஒரு சோதனை தான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியது உங்களிலே யார் நல்ல செயல்களை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. இன்ன துன்யா ஹல்வத்துன் வ ஹதிரா فَإِنَّ اللَّهَ مُسْتَخْلِفُكُمْ فِيهَا فَيَنْظُرُ كَيْفَ تَعْمَلُونَ فَاتَّقُوا الدُّنْيَا وَاتَّقُوا النِّسَاءَ فَإِنَّ أَوَّلَ فِتْنَةٍ مِنْ بَنِي إِسْرَائِيلَ كَانَتْ فِي النِّسَاءِ. இந்த உலகம் செழிப்பானது, பசுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகம் செழிப்பானது, பசுமையானது. அல்லாஹ் இந்த உலகத்திலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறான். فَيَنْظُرُ كَيْفَ تَعْمَلُونَ, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. فَاتَّقُوا الدُّنْيَا, உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். وَاتَّقُوا النِّسَاءَ, அதிலும் குறிப்பாக பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன், பனி இஸ்ரவேலர்களிடத்திலே ஏற்பட்ட குழப்பத்தின், முதல் குழப்பத்தின் காரணம் பெண்களை கொண்டுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஆம், இந்த உலகத்திலே எது கிடைத்தாலும், எது கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய சோதனை. நோயும் சோதனை தான், சுகமும் சோதனை தான், செல்வமும் சோதனை தான், செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையும் சோதனை தான், கவலையும் சோதனை தான், சந்தோஷமும் சோதனை தான். அல்லாஹ் கொடுக்கின்ற அனைத்தும் இந்த உலக வாழ்க்கையிலே சோதனை தான். மூமின்களே, ஒருவேளை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமாகி வாழக்கூடியவன் நிம்மதியாக இருக்கலாம். அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய கபரிடத்திலே சென்று கேட்டு பாருங்கள், நீ நிம்மதியான வாழ்க்கையிலே வாழ்கிறாயா என்று. நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே நிற்கும் பொழுது அவனை பார்த்து கேட்டு பாருங்கள், நீ நிம்மதியாக இருக்கிறாயா என்று. நாளை நரகம் அவனுக்கு முன்னால் கொண்டு வரப்படும் பொழுது அவனிடத்திலே கேட்டு பாருங்கள், நீங்கள் நிம்மதியாக இருக்கின்றாயா என்று. நிம்மதி கிடையாது, அமைதி கிடையாது, எங்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமாகி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் குருடனாக எழுப்புவான், பார்வை இல்லாதவனாக எழுப்புவான். நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன், ஆனால் என்னை பார்வை இல்லாதவனாக ஏன் எழுப்பினாய்? ரப்பிடத்திலே கேட்பான், ஏன் எழுப்பினாய் யா அல்லாஹ்? அல்லாஹ் கூறுவான், கால கதாலிக அத்தத்க ஆயாதுனா ஃபனஸீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் உனக்கு நினைவூட்டப்பட்டது, அப்போது அல்லாஹ்வுடைய வசனங்களை நீ மறந்தாய். அது போன்று இன்றைய தினம் அல்லாஹும் உன்னை மறந்து விட்டான். அல்லாஹ்வுடைய நினைவை மறந்தாய்,
அல்லாஹுடைய குர்ஆனை மறந்தாய், அல்லாஹுடைய இல்லங்களை மறந்தாய், விரும்பியது போன்று வாழ்ந்து அல்லாஹுவை நீ மறந்த காரணத்தால் அல்லாஹுவும் இன்றைய தினம் உன்னை மறந்து விட்டார், செல் என்று அல்லாஹ் பதில் கூறுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட நஷ்டவாளிகளை விட்டு, இப்படிப்பட்ட இழிவானவர்களை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.